கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் முதலாம் தேதி காலை வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து தம் உயிரை ஈந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிற எங்கள் அன்பு கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2021 நீர் எங்களை ஒன்று சேர்த்து இணைத்து இந்த வழிபாட்டிலே இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டையும் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு பெறும் பிரசன்னத்தினால் நிரப்பும். நாங்கள் வீடுகளிலே தங்கியிருந்தாலும் உமது தூயாவினால் நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து பாமாலை ஒன்றை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம், கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போது சதா காலையிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். மகனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுவரே, உமை போற்றுகிறோம். தூய ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். தந்தை மைந்து தூய ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவதாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து தகப்பனத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக நீ வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனத்துக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறார். எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகினால் நாம் இருக்கின்ற இடங்களிலே மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வவல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயனிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரி, எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நீத்தி நம்ம கட்டளையிட்டார்களே. வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 103 வசனங்கள் 1-7 முடிய. சங்கீதம் 103 வசனங்கள் 1-7 முடிய. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி அகுகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பும் வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. பிரியமானவர்களே, நாம் அருளறிக்காக ஆயத்தமாகவும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வருவருக்கிறேன். இந்த நாள் மே மாதம் 1 ஆண்டவர் 2021 ஆண்டிலே இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல்கள் சங்கீதம் 103 நாம் அனைவருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை புகழ்ந்தேத்திடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி தாவீது எழுதியதாக சொல்லப்படுகிற சங்கீதத்தை நாம் நினைவில் கூறுவோம். குறிப்பாக இந்த மாதத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வசனங்கள் என்னவென்று சொன்னால், 103:3 வசனங்கள், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை குணமாக்குகிறார், அவர்
உன் உயிரை படுகுழி நின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிப்பதற்கு முன்பாக இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. மே தினம், மே 1 உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரியமானவர்களே, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம் அல்லது ஓய்வு என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகினாலே இந்த உழைப்பாளர் தினத்திற்காக உரிமை பாராட்டின அல்லது உரிமைக்காக போராடின மக்களுக்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு முதலாளித்துவங்கள் அதிகமாக உயர்ந்திருக்கின்ற வேளையிலே தொழிலாளர்களை கசக்கி பிழிந்து பல மணி நேரம் வேலை வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. இன்று ஐடி நிறுவனங்களிலே வேலை செய்கிறவர்கள் 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், 18 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இதனால் நமது உடல் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, குடும்ப சூழ்நிலை, நாம் இருக்கின்ற நிலைகள் பாதிக்கப்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, சரிசமமான நிலையான ஒரு உழைப்பு அல்லது அதற்கான வாழ்வை ஆண்டவர் நமக்கு அருளுகின்றார். ஓய்வு என்பது மிக முக்கியமானது. 18 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை செய்த சூழ்நிலையிலே அதற்காக போராடினார்கள் மக்கள். 8 மணி நேரம் தான் வேலை என்று சொல்லி முழங்கி அதை உரிமையை பெற்றுக் கொண்டார்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவராகிய கடவுள் ஓய்வெடுக்கின்றார். உழைத்த கடவுள் உழைப்பின் கடவுளாக திகழ்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் உழைத்த காரணத்தினாலே அவர் களைத்து தூங்குகின்றார் என்று திருமறையிலே காணுகின்றோம். ஓய்வின்றி உழைக்கின்ற கடவுள் ஓய்வின்றி உழைக்கின்ற மனிதர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த 103 சங்கீதத்திலிருந்து 4 குறிப்புகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், அவர் உன் குற்றங்களை மன்னிக்கின்றார். அவர் உன் குற்றங்களை மன்னிக்கின்றார். இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட வேளையிலே முழு ஊரடங்கு நம் அனைவருக்கும் அருளப்பட்டிருக்கிற வேளையிலே, கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே, நாம் அனைவரும் சேர்ந்து திருச்சபையில் ஒன்று கூடி ஆண்டவரை தொழ முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உன் குற்றங்களை மன்னிக்கின்றார். கடவுள் மன்னிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த 103 சங்கீதம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுளின் இரக்கத்தை குறித்து, அவரது பேர் அன்பை குறித்தும் சொல்லுகின்ற ஒரு அருமையான சங்கீதமாக இருக்கிறது. சில நேரங்களிலே நமக்கு தொடர்ந்து திருச்சபையினுடைய அலுவல்களில் ஈடுபடுகின்ற சூழ்நிலையிலேயும் அல்லது பாரம்பரியமாகவே நாம் சில வார்த்தைகளுக்கு அதிகமாக பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுடைய தன்மைகள், அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிவதில்லை. ஒரு முறை ஒரு வீட்டிலே புதிதாக திருமணம் செய்த கணவனும் மனைவியும் இருக்கின்ற வேளையிலே அந்த மனைவி எப்பொழுதும் அவர்கள் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த காய்களின் ஒரு பகுதியை, அதாவது முனைப்பகுதியை அவர்கள் வெட்டிவிட்டு தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், சமையல் செய்வார்கள். அப்பொழுது கணவர் கேட்டார், இதை ஏன் இப்படி செய்கிறீர் என்று சொல்லி கேட்டபொழுது, என் அம்மா செய்தார்கள், அதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். இது என்ன ஒரு நிகழ்வு என்று சொல்லி அந்த கணவர் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தன் மாமியார் இடத்திலே சென்று கேட்டார், ஏன் இந்த காய்கறியினுடைய பகுதிகளை நீங்கள் வெட்டுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாத்திரம், அதாவது நான் சமைக்கின்ற பாத்திரம் சிறியதாக இருப்பதனாலே அதை நான் 2 துண்டாக வெட்டி செய்கிறேன், வேறு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். சில நேரங்களிலே நாம் எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கிருபை என்ற வார்த்தைக்கு நமக்கு என்ன தெரிகிறது?
நமக்கு அதனுடைய பொருள் விளங்குகிறதா என்று பார்ப்போம் என்று சொன்னால், கிருபை என்கின்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நமக்கு நன்றாக தெரிவதில்லை. கிருபை என்பது நாம் பெற முடியாமல் இருக்கின்ற ஒன்றை இலவசமாக பெறுவது என்பதுதான். நம்மால் மீட்பை சம்பாதிக்க முடியாது. கடவுளுடைய அளவில்லாத இரக்கத்தை பெறுவதுதான் கிருபை. ஒருவரிடத்திலே தேவையில் இருப்போர் தேவையில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒரு பணக்காரர் ஒருவர் அவருடைய நண்பராய் இருந்த காரணத்தினாலே ஒரு செக்கு ஒன்றை கொடுத்து சென்றார். ஒரு காசோலையை கொடுத்தார். அந்த காசோலையிலே பேரும் அவருடைய கையெழுத்து மட்டும்தான் இருந்ததே தவிர அதிலே எந்த விதமான தொகையும் அதில் எழுதப்படவில்லை. பிறகு அவர் ஃபோன் செய்து ஏன் இதில் தொகை எழுதவில்லை என்று கேட்டபொழுது, உன்னுடைய தேவை என்னது என்று எனக்கு என்ன தெரியும், ஆகினாலே உன்னுடைய தேவைக்காக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பூர்த்தி செய்து கொள் என்று சொல்லி அந்த பணக்கார நண்பர் சொன்னார். இதுதான் கிருபை. நமது தேவைக்கும் அதிகமாக கிடைப்பதுதான் கிருபை. நாம் அதை பெற முடியாது, ஆனாலும் அதை பெறுகிறோம். பிரியமானவர்களே, சில அர்த்தங்களை சில வார்த்தைகளை நாம் பொருள் உணராமலேயே சில நேரங்களிலே நாம் அதை சொல்லிவிடுகின்றோம். இந்த 103வது சங்கீதம் எதை குறிப்பிடுது என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க கடவுளுடைய கிருபையை குறித்து சொல்லுகிறது. முதலாவது கிருபை, ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கின்றார். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் அல்லது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று திருமறை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீது பாவத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் எதை குறித்து சொல்லியிருப்பார்? கண்டிப்பாக 2 Samuel 12:11 சொல்லப்படுகின்ற ஒரு பாவத்தை தான் அவர் குறிப்பிட்டிருப்பார். அது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நமது பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவருடைய கல்லறையிலே தாம் இறந்த பிறகு ஒரு வார்த்தையை எழுத சொன்னார். ஃபர்கிவன், மன்னிக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள் என்று அவர் சொன்னார். வேறு எந்த வார்த்தையும் அதற்கு பிறகு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் கடவுளுடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நான் மன்னிப்பை பெற்றேன் என்று சொல்லி அவர் எழுதினார். பிரியமானவர்களே, பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கின்றார். பாவத்தை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி முழங்காலிலேயே நடந்து பல அடிகள் அவர்கள் முழங்காலில் ரத்தம் தேய தேய நடப்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு புனித ஸ்தலத்திற்கு நடந்தே செல்வது, இப்படியெல்லாம் உலகத்தில் பலரும் பலவிதமாக பாவத்தை தவிர்ப்பதற்காக அல்லது பாவ விமோசனமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அப்படித்தான் நடந்தே சென்று கங்கையை அடைந்தார். கங்கையிலே சென்று அவர் மூழ்கினார். மூழ்கிய பிறகும் கூட அந்த பாவத்தை குறித்ததான ஒரு உணர்த்துதல், குற்றம் எப்பொழுதும் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியிலே அவர் சமாதானம் இல்லாமல் அந்த கங்கை நதியில் இருந்து வெளியே வந்தார். அவர் வந்த பிறகு அங்கே ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக அவர் அடிபட்டார், உன் பாவத்தை மன்னிப்பதற்காக ஆயத்தமாயிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் சென்று, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த பிரசங்கியார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் குணமானார். பிரியமானவர்களே, பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு நமது பாவத்தை ஆண்டவர் தமது பேர் இரக்கத்தினால் மன்னிக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் உன்னை குணப்படுத்துகிறார். இன்றைக்கு குணப்படுத்துதல் என்கின்ற வார்த்தை மிக மிக முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது. நானும் ஆலய பணியாளரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு முறை நானும் ஆலய பணியாளர் திரு பல்வேந்திரன் அவர்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றோம். அவர்கள் தமிழ் தெரியாதவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் தமிழிலே கொஞ்சம் கொஞ்சம் பேசினார்கள். ஆனால் முழுவதுமாக இந்தியையும் ஆங்கிலத்திலையும் பேசிக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்று நான் கேட்டேன். சொந்த ஊர் எது என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ராஞ்சியிலிருந்து வருகிறோம். ராஞ்சி என்று சொன்னால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பெயரை சொன்ன பொழுது, ஆம், அவர் எனக்கு நண்பர் தான் என்று சொன்னார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக நமது திருச்சபை அன்பர் ஃபோன் செய்து என்னிடத்தில் சொன்னார்கள்,
நீங்கள் சொன்ன அந்த நண்பர் ராஞ்சியில் இருக்கின்ற பூனம் என்பவருடைய கணவர் நேற்று காலையிலே மரித்து போனார். அது மாத்திரமல்ல, அன்று மாலையிலேயே அவருடைய தந்தையும் மரித்து போனார். ஒரே வீட்டில் இரண்டு சடலங்கள், காலையில் ஒன்று மாலையில் ஒன்று. யோசித்து பாருங்கள் அன்பர்களே, எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்கின்ற வார்த்தை எத்தனை மகத்துவமானது! இன்றைக்கு இந்த குணப்படுத்துதலுக்காக சுகப்படுத்துதலுக்காக எத்தனையோ பேர் வெளியிலே செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை குணமாக்குகின்ற பரிகாரி நானா இருக்கிறேன், நானே உன்னை குணமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இஸ்ரவேல் மக்களை குணப்படுத்தினார், இன்றைக்கு நம்மையும் குணப்படுத்துகிறார். குணப்படுத்துதலின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது, அதை நம்புவோம். கொரோனாவுடைய அச்சத்தினால் இறந்து போகிறவர்கள் அநேகர், நம்பிக்கையில்லாமல் மரித்து போகிறவர்கள் தான் அநேகர் என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். பிரியமானவர்கள், இன்றைக்கு காலையிலே ஒருவர் அனுப்பிய ஒரு ஒளிப்பேழையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் சொல்லுகிறார், நான் மரண தருவாயில் இருந்தேன், மருத்துவர்கள் சொன்னார்கள் எனக்கு காற்று, அதாவது மூச்சு காற்று, ஆக்சிஜன் லெவல் ஆனது 20% தான் இருக்கிறது, நான் மரிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் என்னை திரும்பவுமாக அவர் இயல்பான நிலைக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் மருத்துவமனையில் இருக்கின்ற அத்துணை, கல்யாணி மருத்துவமனையில் இருக்கின்ற அத்துணை வசனங்களை படித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு புது நம்பிக்கையை தந்தார். இப்பொழுது நான் இந்த கொரோனா வியாதியிலிருந்து நான் முழுவதுமாக விடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சாட்சியை சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார். குணப்படுத்துகிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்றார். நம்முடைய திருச்சபையிலே அநேகர் இந்த கொரோனா வியாதியிலே அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பயப்பட வேண்டாம், காரணம் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். அதை தாண்டியும் சில மரணங்கள் நம்மத்திலே ஏற்படுகிறது, அதற்கான அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவர் உன் குற்றங்களை மன்னிக்கின்றார், உன் நோய்களை குணமாக்குகின்றார். நோய்களை குணமாக்குகின்ற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் பயப்பட தேவையில்லை இந்த மாதத்திலே. மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்றார். திருமறை அழகாக சொல்லுகிறது, 103:4 அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பை இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றார். அவர் உன்னை படுகுழியில் நின்று மீட்கின்றார். என்ன அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான படுகுழி! யோசேப்பு என்கின்ற இறையடியார் ஒரு முறை அவரை கொண்டு போய் படுகுழியிலே போட்டார்கள். ஆனால் கடவுள் அவரை மீட்டெடுத்து எகிப்து தேசத்திற்கு ஒரு பெரிய ஆளுநராக மாற்றினார். பிரியமானவர்களே, படுகுழி என்பது அது முழுவதுமாக இருளடைந்த ஒரு நிலை. அங்கு எப்படிப்பட்ட பூச்சிகள், எப்படிப்பட்ட விஷ பாம்புகள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படுகுழி என்பது என்கின்ற ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்றார். இன்றைக்கு வியாதி என்கின்ற படுகுழியிலே நாம் ஒருவேளை இறக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வறுமை என்கின்ற படுகுழியிலே நாம் இறக்கப்பட்டிருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டம் என்கின்ற படுகுழியிலே நாம் இறக்கப்பட்டிருக்கலாம், சோகம் துயரம் சொல்லனா துயரம் கஷ்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட படுகுழியிலே நாம் இறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த படுகுழியிலிருந்து நம்மை மீட்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் அப்படிப்பட்ட படுகுழியிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்கிறார் என்கின்ற நம்பிக்கையை தருகின்றார். பிரியமானவர்கள், இந்த மே மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார், நம் அனைவரோடும் கூட இருக்கின்றார். ஆகினாலே நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 4வதாக, ஆண்டவர் திருப்திப்படுத்துகின்றார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். புதிய மொழிபெயர்ப்பிலே, அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். நாம் வாசிக்க கேட்ட பழைய மொழிபெயர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற பவர் மொழிபெயர்ப்பிலே, அவர்
உன் வாயை நன்மையால் நிரப்புகிறார். ஆனால் இந்த புதிய மொழிபெயர்ப்பில் உன் வாழ்நாளை நலன்களால் நிரப்புகிறார். வாயை மட்டும் நிரப்புகிறார் என்பதை காட்டிலும் வாழ்நாளை ஆண்டவர் நன்மையால் நிரப்புகிறார் என்பது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் உன் வாழ்நாளை நன்மையால் நிரப்புகிறார். அன்றைக்கு தேவையான வாயை மட்டும் அல்ல, ஆண்டவர் வாழ்நாளையும் ஆண்டவர் நன்மையால் நிரப்புகிறார். ஒருவேளை குறைவுபட்டிருக்கிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கின்ற வேளையிலே, அடுத்து என்ன நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை நன்மையால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த மே மாதம் முதலாம் தேதியிலே நாம் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே நம்மால் ஒருவர் ஒருவர் பார்க்க முடியவில்லை. நானும் உங்கள் மத்தியிலே இந்த கேமரா முன்பாக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த ஒளிப்பதிவு கருவியின் முன்பாக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆவியில் ஒன்றாக இணைத்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவரை புகழ்ந்தேத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் துதித்து பாடுவோம். ஆண்டவர் தாமே உங்களை நன்மையால் நிரப்புவாராக, நம் குற்றங்களை மன்னிப்பாராக, உங்களை குணப்படுத்துவாராக, ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பாராக, கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடுத்து எழுந்தினார். பரமடுத்து கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலதுபாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலில் நாம் சொல்லுவோம். பரமண்டில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே, உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றர் லோகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழந்து ரட்சித்து. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குடையே. ஆமேன். நாம் யாவரும் கீர்த்தனையில் 167வது பாடல், நம்பி வந்தேன் மேசியா நான் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். நமது காணிக்கைகளை திருச்சபையினுடைய வங்கி கணக்குகளே நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரணம் சரணம்
ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும் அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும் உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும் நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே உமது ஜனத்தை இரட்சியும் உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும் கடவுளை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை கடவுளே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மே மாதம் முதலாம் தேதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதற்காகவும் நாங்கள் கேட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிக்கின்றவராயிருக்கிறீர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கின்றீர் எங்களை குணப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறீர் நன்மையால் நிரப்புகிறீர் உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த வாரம் மாதம் முழுவதுமாக உமது அருளால் நிரப்பப்பட்டு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே எங்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த மரணம் தொற்றுவிடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை கடவுளின் அருள் தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக முடிவு கவியாக நாங்கள் நாம் பாடுவோம் தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை யாவரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தோடும் கிருபையோடும் நாம் வாழ்வோம் ஆமேன்